டென் ஸ்டீஃபன் அப்படின்னு டூ பிரதர்ஸ் இருந்தாங்க தேவர் சோல் ஏசி பார்த்திங்களா எப்போ பார்த்தாலும் ஸ்லீப்பி தான் ஸோ அவங்க ஒரு பார்க்குக்கு விளையாட போனாங்க விளையாட போனப்போ நல்லா மேங்கோ ட்ரீக்கு அண்டரில் படுத்துட்டு இருந்தாங்க அப்போ ஒரு மேங்கோ கீழே விழுந்துச்சு நல்லா ரைப் எல்லோ ஜூஸியான மேங்கோ அதை எடுத்து சாப்பிடக்கூட அவங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அந்த அளவுக்கு ஏசியாக இருந்தாங்க தன்னோட பாடியை மூவ் பண்ணி அதை பிக் பண்ணி எடுத்து சாப்பிட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஸோ அப்படியே படுத்தி ஸ்லீப்பியாகவே இருந்தாங்க நெக்ஸ்ட் அந்த சைடு ஒரு பேலஸ் கிங்கோட கிங்டம் அந்த அரண்மனையிலிருந்து ஒரு மினிஸ்டர் வந்தார் ஸோ அந்த மினிஸ்டரை கூப்பிட்டு சார் எங்களுக்கு இந்த மேங்கோவை பிக் பண்ணி கொடுக்குறீங்களா எடுத்து கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஸோ அந்த மினிஸ்டர் சொன்னார் உங்களுக்கு இன்ஃப்ரண்ட் ஆஃப் வியூ முன்னாடி தானே இருக்குது அதை எடுத்து சாப்பிட உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்டார் அந்த மினிஸ்டர் இல்லை எங்களுக்கு நகர்ந்து அதை எடுத்து நாங்கள் சாப்பிடணும் நீங்கள் கையில் எடுத்து கொடுத்தீங்கன்னா நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு அந்த ஜானும் ஸ்டீஃபனும் சொன்னாங்களாம் சொன்ன உடனே மினிஸ்டருக்கு செம்ம ஆங்க்ரியாக வந்துருச்சோம் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு லெசன் டீச் பண்ணணும் அப்படின்னு அவங்க மம்மியை போய் பார்த்தாராம் ஸோ அவங்க மம்மியை போய் பார்க்கையில் என்ன இப்படி இருக்காங்க அவங்க பாய்ஸ் அப்படின்னு கேட்டாங்களா அவங்க மம்மி ரொம்ப வரீடாக அந்த பிக்சரை பார்த்தாலே தெரியும் வரீடாக சொன்னாங்களாம் ஸோ மினிஸ்டர் இந்த ரெண்டு பாய்ஸையும் நானும் மாற்றணும்னு நினைக்கிறேன் இன் ஃப்யூச்சரில் இதே மாதிரி லேசியாக இருந்தாங்கன்னா அவங்களோட லைஃபே வந்து ஸ்பைல் ஆயிரும் ஸோ நீங்கள் எதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு அவங்க மம்மி கேட்டாங்களாம் அட் லாஸ்ட் அந்த பாய்ஸுக்கு இந்த மினிஸ்டர் எப்படி டீச் பண்ணி ஒரு லெசன் கற்றுக் கொடுத்தாரு லேசியாக இருக்கக்கூடாதுங்கிறத நம்ம லெசனோட நோட் எக்ஸசைசஸை கோ த்ரூ பண்ணிவிட்டு லெட்டர் சி லேட்டர் ஓகே நாவ் லிசன் த டிக்டேஷன் வேர்ட்ஸ் இன் திஸ் லெசன் கோபி வாஸ் த மெயின் கேரக்டர் ஓகே கோபி வாஸ் அ லிட்டில் பாய் ஒன் டே கேஸ் ஹாலிடே நம்பர் ஒன் ஹாலிடே ஹாலிடே இஸ் நதிங் பட் லீவ் ஹாலிடே நம்பர் டூ சம்திங் ஸோ அந்த பையனுக்கு எதாவது செய்யணும் இருந்துச்சு ஸோ சம்திங் எதாவது செய்யணும் ஏதாவது வேணும் அப்படின்னா அவங்க மம்மிக்கிட்ட மம்மி ஐ வாண்ட் சம்திங் அப்படின்னு சொல்லலாம் ஸோ எதாவது கொஞ்சம் வேணும் சம்திங் க்ரீன் பேக் சாரி இட் இஸ் நாட் க்ரீன் பேக் க்ரீன் பாக்ஸ் G-R-E-E-N green box so பாக்ஸ் the rack பாக்ஸ் கிரீன் பாக்ஸ் ஸோ அந்த ரேக்கு மேலே இருந்த பாக்ஸ் எனக்கு வேணும் மம்மி அப்படின்னு சொல்லி சொன்னான் தட் டைம் மம்மி வாஸ் ரீடிங் G ரீடிங் அப்படின்னா நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க ரீடிங் இஸ் நத்திங் பட் படிக்கிறது வாசிக்கிறது ஓகே ரீடிங் நம்பர் ஃபைவ் ஸ்டூல் உங்கள் ஹவுஸில் எல்லாத்துக்கிட்டேயும் வீட்லேயும் ஸ்டூல் இருக்கும் ஸ்டூல் அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன பண்ணுவோம் ஏதாவது நம்ம ஹைட்டாக இருக்கிற இதெல்லாம் ஏறி எடுக்கணும் அப்படின்னா ஸ்டூல் மேலே தான் ஏறி எடுப்போம் கிளைம் பண்ணி எடுப்போம் ஸோ ஸ்டூல் எஸ்டிஓஓஎல் ஸ்டூல் அகைன் ஐ ரீட் த வேர்ட்ஸ் ஹாலிடே சம்திங் க்ரீன் பாக்ஸ் ரீடிங் ஸ்டூல் நெக்ஸ்ட் கிளைம்ஸ் அப் ஸோ இவன் என்ன பண்ணால் மேலே இருக்கிற க்ரீன் பாக்ஸ் வேணும்னு சொன்னான் ஸோ சேர் மேலே ஸ்டூலை போட்டு ஏறுறோம் அதை தான் ஏறுறது கிளைம்ஸ் அப் ஐ கிளைம்ப் அப் த நான் மலை ஏறினேன் ஏறுனேன் எம்பிஎஸ் கிளைம்ஸ் அப் அப்புனால் மேலே ஏறுறது ஏறுறதுக்கான இங்கிலீஷ் வேர்ட் கிளைம்ஸ் எம்பிஎஸ் அப் யூபி அப் கிளைம்ஸ் அப் ஃபால் எஃப்ஏஎல்எல் ஃபால் உங்கள் வீட்லேயும் யூஸ்வலாக நீங்கள் எதாவது மேலே ஏறி கீழே இறங்கி ஏதாவது ஒரு வாழ்த்தனம் பண்ணிகிட்ருப்பீங்க இருப்பீங்க மம்மி கீழே விழுந்துடுவாடா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ விழறது அப்படிங்கிறதுக்கான இங்கிலீஷ் வேர்ட் ஃபால் எஃப்ஏஎல்எல் ஃபால் ஓகே நெக்ஸ்ட்டு லெட்ஸ் கோ ஸோ மம்மி சொல்கிறாங்க இந்த மாதிரி நீ குறும்புத்தனமாக பண்ணிகிட்ருக்கவா லெட்ஸ் கோ டு த மார்க்கெட் அப்படின்னு ரெண்டு பேரும் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க போ அப்படிங்கிறதுக்கான வேர்ட் இங்கிலீஷ் வேர்ட் கோ கோ இஸ் அ வெர்ப் ஒரு ஆக்ஷனை டினோட் பண்ணுது ஸோ லெட்ஸ் கோனால் வா போகலாம் போகலாம் அந்த போகலாம் அப்படிங்கிறதுக்கான மீனிங் தான் லெட்ஸ் ஓகே லெட்ஸ் கோ லெட்ஸுங்கிற வேர்டில் மேலே அப்பாஸ்டஃபி போட்டிருப்பாங்க ஸோ லெட்டர்ஸ் கோ தான் லெட்ஸ் ஓகேயா லெட்ஸ் கோ ஆஸ் யூஷுவல் எப்படி மிஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேனோ அதே சேம் பேட்டர்னில் மேலே அப்பாஸ்டஃபி போட்டு லெட்ஸ் கோ அப்படின்னு யூ ஷுட் ரைட் தென் மார்க்கெட் மார்க்கெட் இஸ் நத்திங் பட் சந்தை ஓகே ஸோ எவ்ரி டியூஸ்டே மம்மி வந்து மம்மியோ டேடியோ மார்க்கெட் போவாங்க இல்லையா மார்க்கெட் சந்தை கோபியோ அவங்க மம்மியும் மார்க்கெட் போனாங்க மார்க்கெட் நம்பர் டென் ஸ்டில் ஆங்க்ரி மார்க்கெட்டுக்கு போனாலுமே வீட்டில் இருந்த க்ரீன் பாக்ஸை எடுத்து தரல அப்படின்னு ரொம்ப கோபமாகவே இருந்தான் ஹூ கோபி ஸோ ஸ்டில் அப்படின்னா இன்னும் கூட மம்மி டாடி உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் ஹாப்பியாகிடுவீங்கல்ல ஆனால் இந்த கோபி பாருங்கள் இந்த பாய் வந்து ஸ்டில் ஆங்க்ரி ஸ்டில் ஆங்க்ரி ஏஎன்ஜிஆர் ஒய் ஆங்க்ரி அப்படின்னா கோபம் ஹங்க்ரி ஹைச் யூ என்ஜிஆர் ஒய் ஹங்க்ரின்னா பசி ஓகே யூ ஷுட் டிஃப்ரென்ஷியேட் தீஸ் டூ வேர்ட்ஸ் ஆங்க்ரி அண்ட் ஹங்க்ரி ஓகே ஹியர் தே ஆர் கிவின் ஸ்டில் ஆங்க்ரி ஸ்டில் ஆங்க்ரி அப்படின்னா கோபம் பாயிண்டிங் பிஓஐஎன்டிஐஎன்ஜி ஸோ அங்கே இருக்கிற ஆப்பிளை பாயிண்ட் பண்ணி அடியில் இருக்கிற ஆப்பிள் வேணும்னு கேட்குறோம் ஸோ மேலே அவ்வளோ ஆப்பிள் அரேஞ்ச் பண்ணி நீட்டாக வச்சுருக்காரு ஷாப்கீப்பர் ஷாப்கீப்பர் அப்படின்னா கிடைக்கார் ஆனால் பாயிண்ட் பண்ணி அந்த கீழே இருக்கிற ஆப்பிள் தான் வேணும்னா பாயிண்டிங் அப்படின்னா குறிப்பிட்றது நம்ம இண்டெக்ஸ் ஃபிங்கரோடய ஒர்க் என்ன இண்டெக்ஸ் ஃபிங்கர் என்ன பண்ணும் பாயிண்ட் அவுட் பண்ணும் ஸோ பாயிண்டிங் அப்படின்னா குறிப்பிட்றது பிஓஐஎன்டிஎன்ஜி Pointing நம்பர் சிக்ஸ் Climbs up Number 7 ஃபால் நம்பர் எயிட் லெட்ஸ் கோ Number நைன் Market Number டென் ஸ்டில் angry நம்பர் லெவன் Pointing ஓகே ஸோ இப்போ நம்ம ஸ்டோரிக்கு வரலாம் என்ன பண்ணார் மினிஸ்டர் அவங்க மம்மிக்கிட்ட கேட்டு ஓகே ஸோ உங்களோட பாய்ஸ் ரெண்டு பேர்த்தையும் ஜானையும் ஸ்டீஃபனையும் நீங்கள் பேலஸ்க்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பேலஸ்க்கு வராங்க கிங்கை மீட் பண்ணுறாங்க அந்த டூ பாய்ஸும் கிங்கை மீட் பண்ணையில் என்ன ஆகுது நீ வந்து ஒரு ஒர்க் உனக்கு கொடுக்குறேன்ப்பா நீ இந்த ரூமுக்கு ரெண்டு பேரும் கார்டியன்ஸாக இருங்க கார்டியன் அப்படின்னா பாதுகாருங்க வாட்ச்மேன் மாதிரி இருங்க இதில் ப்ரிஷியஸான ஜுவல்ஸு ஸ்டோன்ஸு நம்மளோட பேலஸோட முக்கியமான இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது ஸோ நீங்கள் ஈஸியான ஒர்க் தான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த ரூமுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் நின்று இதை வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஸோ இந்த ரெண்டு பேரும் ஆஸ் யூஷுவல் லேசி ஃபெல்லோஸ்லேயே கொஞ்சம் நேரம் நின்று வாட்ச் பண்ணுறாங்க நைட் ஆனோனே தூங்கிட்டாங்க தே வேர் ஸ்லீப்பிங் ஸோ அப்போ வந்து ஒரு ராபர் வந்தார் வந்து ராபர் இஸ் நத்திங் பட் திருடன் திருடன் வந்து அந்த ரூமில் இருந்த ஜுவல்ஸு மணி எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க நெக்ஸ்ட்டு டே அந்த டோரோட திறந்து கிடக்குது ரூமோட டோர் வந்து பார்க்குறாங்க மினிஸ்டரு கிங்கு எல்லாம் பார்க்குறாங்க இந்த ரெண்டு பாய்ஸும் இருந்தாங்க கிங் காட் ஆங்க்ரி அவருக்கு கோபம் வந்துருச்சு நான் உங்களை என்ன சொன்னேன் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க உங்களுக்கு கொடுத்தது ஈஸியான ஒர்க் ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் ராபரி அந்த சவுண்டு கேட்டால் அலர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து அதை சேவ் பண்ணியிருப்பாங்க இப்போ எவ்வளோ பேலஸ்க்கு லாஸ் தெரியுமா அரண்மனைக்கு அதில் இருந்த ஜுவல்ஸு தென் மணி எல்லாம் ஸ்டீல் பண்ணிட்டு போயிட்டாங்க ஸோ உங்களுக்கு செவ்வியரான பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் வாங்கன்னு லைனோட கேஜுக்கு கூட்டிகிட்டு போயிட்டார் இந்த லைன் வந்து டூ டேஸாக ஹங்க்ரியாக இருக்குது ஸோ நான் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சி இந்த கேஜுக்குள்ளார போட போகிறேன் அப்படின்னு ஜானும் ஸ்டீஃபனும் அழுதுகிட்டே சார் இனிமேல் நாங்கள் கிட்டே கிங் நாங்கள் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டோம் லேசியாக இருக்க மாட்டோம் எங்களுக்கு கொடுக்குற டியூட்டியே எங்களுக்கு இருக்கிற டியூட்டியை ஒழுங்காக செய்வோம் எங்களை கிங்கோட கேஜில் லைனோட கேஜில் மட்டும் போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணாங்க அவங்க மம்மியும் வந்து கிங்க்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால விட்டார் ஓகே இன்னும் ஒன் வீக் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் உங்களோட லேசினஸ்ஸை நீங்கள் மாற்றிக்கோங்க யூ ஷுட் பிகம் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நெவர் பி லேசி வி நெவர் பி லேசி இந்த பாய்ஸ் மாதிரி லேசியாக இருந்தால் நம்மளும் லைனோட கேஜுக்குள்ளார மாட்டிப்போம் லைனோட கேஜுங்கிறது என்ன லேசியாக இருக்கிறப்ப நமக்கு ஏதாவது ஒரு சிவியரான பனிஷ்மெண்ட்டை காட் கொடுப்பாரு லைனோட கேஜ் தான் அப்படின்னு இல்லை நம்ம நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கலைன்னா மார்க்ஸ் ரொம்ப லோவாக வாங்குவோம் மம்மி டேடிக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னா பாவம் மம்மியே எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா ஷி காட் டயர்ட் ஸோ அப்போ உங்களுக்கு நியூ நியூ டிஷ்ஷஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்க முடியாது இல்லையா ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆக்டிவாக இருக்கணும் உங்களோட ஒர்க்கை நீங்களே செய்யணும் டூ இட் யார் செல்ஃப் ஓகே ஸோ திஸ் இஸ் த ஸ்டோரி வாட் இஸ் த மாரல் லேர்ன் ஃப்ரம் திஸ் ஸ்டோரி வி நெவர் பி லேசி அட் ஒய் லேசி அப்படிங்கிறது நம்ம இருக்கக்கூடாது இந்த ஸ்டோரியில் எவ்வளோ நியூ வேர்ட்ஸ் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம் பார்த்தீங்களா லேசி தென் ஆக்டிவ் கேஜ் கேஜ்னா கூண்டு தென் ஆங்க்ரி நல்ல யார் ஆங்க்ரியாக இருந்தால் கிங் ஆங்க்ரியாக இருந்தாங்க லைன் ஹங்க்ரியாக இருந்துச்சு ஸோ இந்த லெசனுக்கு ரிலேட்டடான ஸ்டோரியை மிஸ் உங்களுக்கு சொல்லிட்டேன் எவ்வளோ நியூ வேர்ட்ஸ் நம்ம ரீட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் நம்பர் டுவெல் ஷாப் ஷாப்கீப்பர் அப்படின்னா கடைக்காரர் எஸ்கெச்ஓபிகேஇஇபிஇஆர் ஷாப்கீப்பர் யூஷுவலாக நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் என்ன தெரியுமா இந்த டபுள் ஈவில் ஒரு இ தான் போடுவீங்க ஸோ இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது ஷாப் கீப்பர் ஷாப்கீப்பர் கடைக்காரர் புல்லிங் பியூஎல்எல்ஐஎன்ஜி ஸோ ஒரு சமோசாவை நல்லையா அடுக்கி வச்சுருக்காங்க உயரிய நல்லா ஹைட்டாக அடுக்கடுக்காக அடுக்கி வச்சுருக்காங்க நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்க ஸோ அதுலேருந்து இந்த கோபி பையன் புல் புல்னா இழுக்கிறது புல் புஷ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா புல் இழுக்கிறான் ஒரு அடியில் இருக்கிற சமோசாவை இழுக்கிறான் புல்லிங் இழுக்கிறது பியூஎல்எல்ஐஎன்ஜி சமோசா எஸ் ஏஎம்ஓஎஸ்ஏ இட் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்நாக் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி சமோசாக்குள்ளார ம் பொட்டேட்டோ ஸ்டஃப் எல்லாம் இருக்கும் ஐ லைக் சமோசா டு யூ எஸ் ஓகே சோ சமோசா S A S A M O S A சமோசா ஓகே சமோசா நெக்ஸ்ட் ஹாய் ஸ்டாக் டபுள் sorry da, h i g h high அப்டினா உயரம் ஸ்டாக் எஸ்டிஏசிகே அடுக்காக இருக்கிறது தான் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம் ஹை ஸ்டாக் ஓகே சமோசாவாக அழகாக ஹை ஸ்டாக்காக அடிக்க வச்சுருந்தார் ஹை ஸ்டாக் வான்ட் டபிள்யூஏஆர்என்இடி வாண்ட் நல்ல ஷாப்கீப்பர் வந்து சமோசாவை ஹைட்டாக அடுக்கி வச்சுருக்காரு இந்த கோபி பையன் என்ன பண்ணுறான் பாய் அதை புல் பண்ணுறான் புல் பண்ணுறப்போ அது கீழே இல்லையா அப்போ ஷாப்கீப்பர் வான் பண்ணுவாங்க இல்லையா வான் அப்படின்னா எச்சரிக்கிறது

பேட் மூட் ஸோ இந்த கோபி வந்து கோபி வாஸ் இன் பேட் மூட் பிகாஸ் எல்லா ஷாப் கீப்பரும் நோ நோ நாட் தட் ஒன் அதை இழுக்காது அடியில் இருக்கிறத இழுக்காது மேலே இருக்கிறதுனால் ஃபால் டவுன் ஆயிடும் சொல்கிறாங்க இல்லையா ஸோ ஹீ பிகம் பேட் மூட் நவ் ஐ ரீட் த வேர்ட்ஸ் நம்பர் டுவெல் ஷாப் கீப்பர் நம்பர் தேர்ட்டீன் புல்லிங் நம்பர் ஃபோர்டீன் சமோசா நம்பர் ஃபிஃப்டீன் ஹைஸ்டாக் நம்பர் சிக்ஸ்டீன் வாண்ட் நம்பர் செவன்டீன் நவ் நம்பர் எயிட்டீன் பேட் மூட் ஓகே நெக்ஸ்ட் நம்பர் நைன்டீன் லவுட்லி எல்ஓ யூடிஎல்ஒய் லவுட்லின்னா நல்ல சத்தமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க கோபி ஸோ லவுட்லி அப்படின்னா சத்தமாக சவுண்டாக நெக்ஸ்ட்டு ஃப்ளாரிஸ்ட் எஃப்எல்ஓஆர்ஐஎஸ்டி ஃப்ளாரிஸ்ட் ஃப்ளாரஸ்ட் அங்கே பூவிக்கிறவரை தான் ஃப்ளாரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஃப்ளவர் விற்கிறவங்க என்னன்னு சொல்லுவோம் ஃப்ளாரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் எஃப்எல்ஓ ஆர்ஐஎஸ்டி அங்கே அடியில் இருந்த பூவை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்டாலேயே சோ அப்போ அந்த பூ விற்றுட்டு இருந்த ஃப்ளாரஸ்ட் அவனை ஸ்டாப் பண்ணார் ஃப்ளாரிஸ்ட் ஓகே ஸ்டாப்டு எஸ்டிஓ பிபிஇடி நல்லா டிசைன் பண்ணுங்க ஸ்டாப் அப்படிங்கிற வேர்போட டபுள் பி ஆட் பண்ணி இடி ஆட் பண்ணணும் ஸ்டாப்டு தடுத்தார் ஓகே தடுத்து நிறுத்தினார் ஸ்டாப் அப்படின்னு சொல்கிறோம்லையும் ஸ்டாப்போட பாஸ்ட் ஸ்டாப்டு

பேஸ்கெட் பேஸ்கெட் இஸ் நத்திங் பட் கூடை பிஏஎஸ்கேஇஇடி பேஸ்கெட் பப்பீஸ் பியூபிபிஐஎஸ் எங் ஒன்ஸ் ஆஃப் டாக் ப்ரௌன் பப்பி நிறைய கலர்ஸில் பப்பி இருந்துச்சு பிளாக் கலர் பப்பி ப்ரவுன் கலர் பப்பி ஒயிட்டும் ப்ரௌனும் கலந்த பப்பீஸ் ஸோ மம்மி எனக்கு வேணும்னு கேட்டது பிளாக் கலர் பப்பி பட் நம்ம கோபி என்ன வேணும்னு கேட்டால் ப்ரவுன் கலர் பப்பி இந்த லெசனோட ட்ரிக் என்ன தெரியுமா ஃபர்ஸ்ட் வந்து ஹையாக ஹையாக நல்லா அடுக்கி வச்சுருக்கிற ஆப்பில் அடியில் இருக்கிற ஆப்பில் பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்டேன் அண்டரில் இருக்கிறது நெக்ஸ்ட்டு அதை வந்து ஷாப்கீப்பர் நாட் நாட் தட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டார் நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறான் சமோசா அண்டரில் இருக்கிற சமோசா அடியில் இருக்கிற சமோசா வேணும்னு கேட்குறான் ஹை ஸ்டாக்காக இருக்க சமோசா ஸோ அடியில் இருக்கிறத எடுத்தால் மேலே இருக்கிறதெல்லாம் ஃபால் டவுன் ஆயிடும்னு அந்த ஷாப் கீப்பரும் வான் பண்ணுறாரு நெக்ஸ்ட்டு புக் ஷாப்புக்கு போகிறான் அங்கே புக்கு அடியில் இருக்கிறது வேணும் அப்படின்னு சொல்கிறான் அப்போ என்ன ஆகுது அடியில் இருக்கிற புக்கு வேணும்னு சொல்கிறப்ப மேலே இருக்கிற புக்கெல்லாம் விழுதுணும்னு ஆஸ் யூஷுவல் நாட் தட் ஒன் அப்படின்னு ஷாப்கீப்பரும் சொல்கிறார் அட் லாஸ்ட்டாக அவங்க மம்மி ஒரு ட்ரிக்கி பண்ணி பேஸ்கெட் நிறைய பப்பீஸ் இருக்குது பைல் பிஐஎல்இ பைல்னால் குவியெல்லாம் அப்படி அப்படியே குமிச்சு வச்சுருக்காங்க அந்த பேஸ்கெட்டில் பப்பீஸ் நிறுத்தி வச்சுருக்காங்க அதில் மம்மி பிளாக் பப்பி வேணும்னு கேட்குறாங்க அந்த பிளாக் பப்பி அடியில் இருக்குது நம்ம கோபி ரியலைஸ் பண்ணி என்ன பண்ணுறான் நோ நோ ஐ வாண்ட் ப்ரௌன் பப்பிங்கிறான் ஸோ இந்த லெசனோட அட்ராஸ்ட் என்ன திறமை நடக்குது ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த பப்பி வாங்குற வரைக்கும் அடியில் இருக்கிறதா வேணும்னு கேட்டவன் இந்த பப்பி ப்ரௌன் கலர் பப்பி மேலே இருக்கிறத பார்த்தோன்னே எனக்கு ப்ரௌன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டான் உடனே அவங்க மம்மி ஓகே ஸோ நீ ப்ரவுன் கலர் பப்பியை வாங்கிக்கோ அப்படின்னு அவனுக்கு சேங்ஷன் பண்ணுறாங்க ஓகே ஸோ நம்ம எப்போதுமே ஸ்டபனாக இருக்கக்கூடாது இதுதான் வேணும் அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடாது ஓகே ப்ரௌன் பப்பி அகைன் ஐ ரீட் அவுட் த வேர்ட்ஸ் நம்பர் நைன்டீன் லவுட்லி நம்பர் ட்வெண்ட்டி ஃப்ளாரஸ்ட் நம்பர் ட்வெண்ட்டி ஒன் ஸ்டாப்டு நம்பர் ட்வெண்ட்டி டூ சட்டைன்லி நம்பர் ட்வெண்ட்டி த்ரீ பேஸ்கெட் நம்பர் ட்வெண்ட்டி ஃபோர் பப்பீஸ் நம்பர் ட்வெண்ட்டி ஃபைவ் ப்ரௌன் பப்பி ஸோ கோபி என்ன விஷ் பண்ணால் ஆசைப்பட்டா ஐ வாண்ட் வுன் பி அப்படின்னு சொன்னான் ஓகே நெக்ஸ்ட் வேர்ட் ஜென்ட்லி ஜிஇஎன்டிஎல்ஒய் ஜென்ட்லினால் நல்லா ஸ்மூத்தாக அதை தடவி கொடுத்தான் அந்த ப்ரவுன் பப்பியை ஜென்ட்லியாக ஓகே ஜிஇஎன்டிஎல்ஒய் ஜென்ட்லி மெதுவாக டாப் ஆஃப் த பைல் டாப் அப்படின்னா மேலே பைல் பிஐஎல்இ பைல்னால் குவியல் இதெல்லாம் நியூ வேர்ட்ஸ் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே எவ்வளோ அழகான வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க ஓகே தீஸ் ஆர் ஆல் நியூ வேர்ட்ஸ் பிஐஎல்இ பைல் அப்படின்னா குவியல் டாப் ஆஃப் த பைல் அந்த குவியலில் டாப்பில் என்ன இருந்துச்சு ப்ரௌன் கலர் பப்பி ஸோ டாப் ஆஃப் த பைல் டாப்னால் மேலே பைல்னால் குவியல் ஸ்மைலிங் டூ அந்த ப்ரவுன் பப்பியை வாங்கினதுக்கப்புறம் கோபி ஸ்மைல் பண்ணா கோபியோட ஸ்மைலை பார்த்த மம்மியும் ஸ்மைல் பண்ணாங்க ஸோ ஸ்மைலிங் டூ எஸ்எம்ஐ எல்ஐஎன்ஜி ஸ்மைலிங்னா சிரிக்கிறது டூ மம்மியும் கூட அந்த கூட அப்படிங்கிற வேர்டு தான் டூ டி ஓகே நீங்கள் உங்களுக்கு யாராவது விஷ் பண்ணாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க மீ டூ நானும் கூட அப்படின்னு சொல்கிறோம் மீ டூ அந்த மாதிரி மம்மியும் கூட ஸ்மைலிங் டூ ஓவர் எ சேர் சேர் மேலே சேர் மேலே ஸ்டூலை போட்டு ஸ்டூல் மேலே ஏறி அந்த பாக்ஸ் எடுத்தால் இல்லையா ஓவர் அப்படின்னா மேலே இட் இஸ் அ ப்ரிப்போஷிஷன் எ சேர் ஓகே ஓவர் அப்படிங்கிறது ப்ரிப்போஷிஷன் வாண்டட் வாண்டட்னா ஒன்று வேணும் அப்படின்னு விரும்புறது தான் வாண்டட் டபிள்யூஏஎன்டிஇடி விரும்பினான் ஐ வாண்டட் தட் ஒன் அப்படின்னு சொன்னான் இல்லையா தட் இஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ் ஜென்ட்லி 27 top of the pile 28 smiling to 29 over your chair 30 wanted okay next job. fill in the blanks gopi was a dash boy நாட்டி பாய் ஸோ வீட்டில் சும்மா இருக்க முடியாமல் ஹாலிடே டைமில் ஏதாவது எனக்கு வேணும் அப்படின்னா அடம் பிடிச்சா இல்லையா நாட்டினா குறும்புக்கார என்ஏயூஜிஹெச்டிஒய் இங்கே ஜியை நீங்கள் மிஸ் பண்ணிருவிங்க என்ஏயூஹெச்டிஒய்னு போட்டுருவீங்க இங்கே ஜிங்கிறது சைலண்ட் ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக யூ ஷுட் ரிமெம்பர் த ஸ்பெல்லிங் என்ஏயூஜிஹெச்டிஒய் நாட்டி பாய் வி சி மெனி புக்ஸ் இன் லைப்ரரி நம்ம புக்ஸை லைப்ரரி அப்படின்னா நூலகம் ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கணும் லைப்ரரிக்கு போய் நிறைய புக்ஸை ரீட் பண்ணுற அந்த ஹேபிட்டை கல்டிவேட் பண்ணிக்கணும் ரீடிங் இஸ் அ வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன் ஹேபிட் ஓகே ஸோ மிஸ்ஸு சின்ன பிள்ளையா சிறுவர் மலர் சிறுவர் மணி தென் இங்கிலீஷில் சின்ன சின்ன டேல்ஸ் கதைகள்லாம் படிப்பேன் ஸோ ரீடிங் நம்ம பண்ணோம் அப்படின்னா ரீட் வென் ஆர் ஹாப்பி ரீட் வென் ஆர் சேட் அப்படின்ட்டுருக்கு நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறப்ப ரீட் பண்ணிங்கன்னா உங்களோட அந்த ஹாப்பி வந்து டபுள் த அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும் சேடாக இருக்கையில் ரீட் பண்ணிங்கன்னா உங்கள் கூட அந்த புக்கே பேசுகிற மாதிரி இருக்கும் ஸோ நிறைய நியூ வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணலாம் நிறைய ஸ்டோரிலாம் இங்கிலீஷில் லேர்ன் பண்ணுங்கள் உங்களுக்கு ரீடிங் அப்படிங்கிறது உங்களோட இங்கிலீஷ் கான்வர்சேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஓகே ஸோ நிறைய புக்ஸ் எங்கே இருக்கும் லைப்ரரி நூலகம்

பாஸ்கெட் கூட நிறைய பப்பீஸை பார்த்தான் சியோட பாஸ்டென்ஸ் தான் சா ஓகே சீனா பார்க்குறது சானா பார்த்தான் கோபி சாய பேஸ்கெட் ஆஃப் பப்பீஸ் கோபி ஸ்டாப்டு க்ரையிங் ஸோ அந்த பப்பீஸை பார்த்தோன்னே ஸ்டாப்டு நிறுத்தினான் எதை நிறுத்தினான் க்ரையிங் சிஆர்ஐ ஒய்என்ஜி க்ரைன்னு அழறது நான் ஸ்டாப் பண்ணான் லிசைன் நம்பர் ஒன் கோபி வாஸ் வாசிய நாட்டி பாய் We see many books in library. Mom was reading newspaper. Gopi saw a basket of puppies. Gopi stopped crying. Okay, now, easy exercise. This is based on your examination. Add E and write the words. Okay, say for example, can. Can na mudiyum. இந்த கேனுங்கிற வேர்டோட எண்டில் ஈ ஆட் பண்ணிங்கன்னா அந்த வேர்ட் நியூ வேர்டாக மாறிடும் சிஏஎன்இ கேன் நல்லா லிசைன் பண்ணுங்கள் ப்ரொனன்சியேஷன் ப்ரொனன்சியேஷன்னா உச்சரிப்புன்னு அர்த்தம் நல்லா லிசைன் பண்ணுங்கள் கேன்னால் முடியும் கேன்னால் கரும்பு ஸோ அந்த வேர்டோட எண்டில் கேனோட எண்டில் ஈ ஆட் பண்ணுறது மூலமாக ஒரு நியூ வேர்ட் நமக்கு கிடைக்குது கேன் கேன் ஸோ நீங்கள் எக்ஸாமில் என்ன பண்ணணும் மேன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா மேனுங்கிற வேர்டை எழுதி அதோடய எண்டில் ஈ ஆட் பண்ணணும் ஸோ அப்போ மேன் மேன் மேன்னா ஒரு மனிதர் மேன் அப்படின்னா லைன் இந்த ஹார்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா தட் மீன்ஸ் எ லாங் அண்ட் ஹெவி ஹேர் க்ரோயிங் அபவுட் நெக் அண்ட் ஹெட் ஆஃப் த சம் அனிமல்ஸ் நெக்குலேருந்து அப்படியே தொங்கு அவங்க தலையிலருந்து அந்த முடி நெக் வரைக்க ஸோ அதை தான் மெயின் அப்படின்னு சொல்கிறோம் சிங்கம் குதிரையெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அதுதான் மெயின் எம்ஏஎன்இ லாங் ஹேர் மேன் மெயின் டேப் டிஏபி டேப் குழாய் தண்ணீர் குழாய் இந்த டேப்புங்கிற வேர்டோட எண்டில் இஎன்டி எண்டுனால் கடைசியில் ஈ ஆட் பண்ணிங்கன்னா டேப் டிஏபிஇ டேப் அப்படிங்கிற நியூ வேர்ட் டேப் டேப் நல்லா அந்த ரீடிங் டிசைன் பண்ணுங்கள் டேப் அப்படிங்கிறது குழாய் தண்ணி பைப்பு தண்ணி வர பைப் டேப் டிஏபிஇ டேப் அப்படிங்கிறது டைலர்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா டேப் அந்த ஒரு அளக்கறதுக்கு வச்சுருப்பாங்க இல்லையா மெஷர்மெண்ட்டுக்கு தட் இஸ் அஸ் டேப் நெக்ஸ்ட் ரேட் எலி ரேட் ஆர்ஏடிஇ ரேட்டோட ஒரு ஏ சேர்த்தோன்னா அது ரேட்டாக மாறிடும் ஸோ ரேட் அப்படிங்கிறது விலை சம்திங் காஸ்ட் ஓகே ஸோ காஸ்ட் அப்படின்னா விலை அப்படின்னு அர்த்தம் இது எவ்வளோ ரேட்டு ஹவு மச் அப்படின்னு கேட்போம் இல்லையா ரேட் ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் மணி தட் சம்திங் காஸ்ட் ரேட் ரேட் மேட் எம்ஏடி மேட் அப்படின்னா மனநலம் குன்றியவங்கள மேட் பைத்தியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த வேர்டை நம்ம இனிமேல் யூஸ் பண்ணக்கூடாது மனநலம் குன்றியவங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்கள மேட் அப்படின்னு சொல்கிறோம்

மம்மி ஃப்ரை பண்ணுவாங்க இல்லையா வடைசட்டி பேன் பிஏஎன் பேன் ஃப்ரையிங் பேன் நெக்ஸ்ட்டு பேன் பேனோட எண்டில் ஈ சேர்த்திங்கன்னா பிஏஎன்இ பேன் அப்படின்னு இருக்கும் விண்டோ பேன் ஸோ விண்டோ பேன் அப்படின்னா கண்ணாடி ஜன்னலில் இருக்கிற அந்த கண்ணாடி தான் பேன் அப்படின்னு சொல்லுவோம் விண்டோ பேன் ஓகே பேன் பேன் நெக்ஸ்ட் ஃபேட் ஃபேட்னா நல்ல குண்டாக இருக்கிறது த ஃபேட் டாக் குண்டான நாய் படித்தோம் இல்லையா சப்ளிமெண்ட்லி ரீடரில் ஃபேட் அதோட எண்டில் இ ஆட் பண்ணோன்னா ஃபேட் ஃபேட்னா விதி ஓகே ஸோ லிசிங் ஆல் த வேர்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் கிவ் ஒன் வேர்டோட எண்டில் ஆட் பண்ணுறோம் இட் கிவ்ஸ் நியூ வேர்ட் அண்ட் நியூ மீனிங் திஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் த எக்ஸசைஸ் ஓகே நெக்ஸ்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் ஹூ வாஸ் ரீடிங் ஏ புக் கோபீஸ் மதர் வாஸ் ரீடிங் ஏ புக் ஸோ நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா வாட் இஸ் யூர் மதர்ஸ் நேம்னா மை மதர்ஸ் நேம் இஸ் அந்த மாதிரி இங்கே கோபீஸ் மதர்

ரெஃப்யூஸ்ட் டு do ஆல் ஹிஸ் ஒர்க் நல்லா லிசைன் பண்ணணும் ரெஃப்யூஸ்டு அப்படின்னா மறுக்கிறது ஓகே நீ சொல்கிற அவன் சொன்ன வேலையெல்லாம் அவங்க அம்மா செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க க்ரீன் பாக்ஸ் வேணும்னு கேட்டதுக்கு மாட்டேனாங்க அடியில் இருக்க சமோசா வாங்கி தங்கன்னதுக்கு ஷாப் கீப்பரே பண்ணாங்க ஸோ அதையும் செய்யலாம் அவன் சொன்ன வேலையெல்லாம் மறுத்ததுனால அவன் என்ன பண்ணா ஆங்க்ரி ஆகிட்டான் ஸோ ரெஃப்யூஸ்ட் டு do ஆல் ஹிஸ் ஒர்க் நல்லா லிசைன் பண்ணுங்கள் பிகாஸ்னா ஏனெனில் ஒய் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ நீங்கள் ஆன்சர் எப்படி எழுதணும் ஏனெனில் ஹிஸ் மதர் ஹிஸ்னா அவனுடைய அம்மா ரெஃப்யூஸ்டு டு அப்படின்னா ஒரு வேர்பு செய்கிறது ஆல் ஹிஸ் ஒர்க் அவனுடைய வேலையெல்லாம் செய்ய மறுத்தாங்க ரெஃப்யூஸ்ட் மறுக்கிறது பிகாஸ் ஹிஸ் மதர் ரெஃப்யூஸ்ட் டு ஹிஸ் ஆல் ஹிஸ் ஒர்க் ஓகே வாட் வாஸ் த ரிப்ளை கிவன் பை கோபி வாட் டபிள்யூஹெச்ஏடி வாட் வாஸ் த ரிப்ளை ஆர்இபிஎல்ஒய் ரிப்ளைன்னா பதில் கிவன் ஒன் ஜிஐவிஇஎன் கிவன்னா கொடுக்கப்பட்டது என்ன கோபியால் ஒரு ரிப்ளை கொடுக்கப்பட்டது ஐ வாண்ட் தேட் ஒன் அந்த ஒன்று எனக்கு வேணும் வாட்ஸ் த ரிப்ளை கிவன் பை கோபி அப்படியே அழகாக அந்த வாட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஐ வாண்ட் தட் ஒன் அப்படிங்கிற சென்டென்ஸை டபுள் குவாட்டிகுலரும் எழுதணும் டபுள் கொட்டேஷன் மேலே போட்டிருக்கோம் இல்லைங்க டபுள் கொட்டேஷன் திஸ் இஸ் நோன்எஸ் டபுள் கொட்டேஷன் வாட்ஸ் த ரிப்ளை கிவன் பை கோபி ஓகே வாட் டிட் ஹி சி இன் த பேஸ்கெட் ஹீ வாட் டிட் ஹீ சி டி சி தான் சாவாக மாறுது ஓகே பாஸ்ட் டென்ஸாக மாறுது ஹீ சா ஏ பேஸ்கெட் ஆஃப் பப்பீஸ் கூட நிறைய பப்பீஸ் அவன் பார்த்தான் வாட் டிட் ஹி சி இன் த பேஸ்கெட் ஹீ பேஸ்கெட் ஆஃப் பப்பீஸ் வாட் டிட் யூ லேர்ன் ஃப்ரம் திஸ் லெசன் இந்த லெசன்லேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள் லேர்னா கற்றுக்கிறது எல்இஏஆர்என் திஸ் இஸ் ஆல்சோ எ யர்ப் ஓகே ஃப்ரம்னா இருந்து திஸ் லெசன் இந்த லெசனில் இருந்து ஓகே ஸோ ஃப்ரம் இந்த வாட் கன்ஜங்ஷன் மிஸ் சொன்னேன் இல்லையா பிகாஸ் ஸோ இதெல்லாம் ஓவருங்கிற ப்ரிப்போசிஷன் நீங்கள் ஹையர் ஸ்டாண்டர்ட் போகிறப்ப இதெல்லாம் மிஸ்ஸு சொன்னாங்க செகண்ட் ஸ்டாண்டர்டில் ஓகே அப்படின்னு ரீகால் பண்ணணும் ஓகே ஸோ நவு வி ரீட் த ஆன்சர் நம்பர் ஃபைவ் வி நெவர் ஸ்டபன் ஃபார் எனி திங் நெவர்னால் ஒருபோதும் ஸ்டபன் எஸ்டியூயூபிபிஓஆர்என் ஸ்டபன்னால் பிடிவாதமாக இருக்கக்கூடாது எந்த ஒரு விஷயத்துக்காகவும் பிடிவாதமாக இருக்கக்கூடாது வி நெவர் ஸ்டபன் ஃபார் எனி திங் ஓகே Again, Mr. Quick read Pandra. Listen, who was reading a book? Gopi's mother was reading a book. Why was Gopi angry? Because his mother refused to do all his work. What was the reply given by Gopi? I want that one. What was the reply given by Gopi. What did he see in the basket? He saw a basket of puppies. What did you learn from this lesson? We never step in for anything. Okay, next. Circle the odd one out. மிஸ் ஒரு வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த லெசனோட புக் பேக் அதில் சவுண்டை பேஸ் பண்ண வேர்ட்ஸ் ஸோ ஆட் ஒன் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கதை நீங்கள் சவு சர்க்கிள் பண்ணணும் மிஸ் இங்கே ரெட்டில் கொடுத்துருக்கேன் நீங்கள் எக்ஸாமில் சர்க்கிள் பண்ணணும் கீன் பீப் மேக் சீட் இந்த கீன் பீப் சீட் எல்லாத்துலேயுமே டபுள் ஈ சவுண்ட் வருது மேக்கில் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ வீ ஹாவ் டு சர்க்கிள் த வேர்ட் மேக் ஏகே சவுண்ட் மேக் ஓகே ஸோ ரிமைனிங் த்ரீயும் சேம் சவுண்ட் நெக்ஸ்ட்டு பீக் கிளே பீன் ஃபீட் பீக் பீன் ஃபீட் இஏ சவுண்ட் வந்துருக்கு இல்லையா ஸோ கிளே மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டிஃப்ரெண்ட்னா வித்தியாசமாக இருக்குது ஆடு ஒன்னாக இருக்குது அதை நம்ம சர்க்கிள் பண்ணணும் மெயின் லீப் கிளீன் டீம் லீப் கிளீன் டீம் இதில் எல்லாத்தையுமே இஸ் இஏ சவுண்ட் வருது மெயினில் மட்டும் ஏ சவுண்ட் ஸோ மெயின் சர்க்கிள் பண்ணும் ஹால் மால் ஃபால் ஃபீட் ஹால் மால் ஃபால் ஆல் ஆல்கிற சவுண்டு ஃபீட் மட்டும் டிஃப்ரெண்டான சவுண்ட் ஸோ அதை நம்ம சர்க்கிள் பண்ணணும் மேட் வீட் சீன் கீன் வீட் சீன் கீன் ஸோ இந்த த்ரீ வேர்ட்ஸ்லேயும் ஈன் அந்த சவுண்ட் வருது மேடில் மட்டும் டிஃப்ரெண்டான சவுண்ட் ஸோ அதை நம்ம சர்க்கிள் பண்ணணும் ஸோ இந்த எக்ஸசைஸ் கொடுத்தாங்கன்னா ஃபோர் வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் ரீட் பண்ணணும் எது சேமான ஸ்பெல்லிங் அந்த ஸ்பே சேம் ஸ்பெல்லிங்னா மிடில்லையோ இப்போ ஃபர்ஸ்டில் பாருங்கள் இஇ வருது செகண்ட் செட் ஆஃப் வேர்ட்ஸில் பாருங்கள் இஏ வருது தேர்ட் செட் ஆஃப் வேர்ட்ஸ்லையும் இ ஏ வருது ஃபோர்த் வேர்டில் ஏஎல்எல் வருது தென் ஃபிஃப்த்தில் இஇ சவுண்ட் வருது ஸோ இதுக்கு இருந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரே ஒரு வேர்டு இருக்கும் அதை சர்க்கிள் பண்ணணும் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தேர்ட் ஸ்டாண்டர்ட்லையும் ஃபோனிக்ஸ் இந்த ஃபோனிக்ஸ் பிஹெச்ஓ எஸ் ஃபோனிக்ஸ் அப்படின்னா சவுண்டு இந்த சவுண்டை பேஸ் பண்ணி நிறைய எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க பிகாஸ் இப்போ இருக்கிற குழந்தைங்க உங்களை மாதிரி சில்ட்ரன் வந்து சவுண்ட் பேஸிஸ்ட் லேர்னிங்கை தான் விரும்புகிறீங்க ஓகேயா ஸோ யூ லைக் அந்த ஃபோனிக் சவுண்டு அதனால தான் ஃபோனிக்ஸை பேஸ் பண்ணி தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேயும் உங்களுக்கு இந்த மாதிரியான ஆட் ஒன் எயிட் அவுட் எக்ஸசைசஸ் வரும் ஃபோனிக் வேர்ட்ஸ்னே ஒவ்வொரு யூனிட்லையுமே கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி யூகாவ் மிஸ் நாங்கள் படிக்கலாம் இந்த அளவுக்கு வேர்ட்ஸை வந்து ஈஸியாக எங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு சொல்லித் தரல உங்களுக்கு இதை பார்த்தாலே ஆசையாக இருக்கும் கீன் பீ சீட் ஓகே ஸோ இதுலேருந்து ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கு எக்ஸாமில் கண்டிப்பாக வரும் யூ ஷுட் லிசன் த எக்ஸசைஸ் ஓகே நெக்ஸ்ட் ஒன் ரீட் அண்ட் மேட்ச் தீஸ் ஆர் ஆல் சேம் ரைமிங் சன்ஸ் ஓகே டெய்ல்னா வாலு நெக்ஸ்ட் பெயில் उंडवा